பல்லாச்சாராயம் குடிச்சிட்டு சாகிறவங்களுக்கு போய் 10 லட்சம் கொடுக்குறாங்க நிதி உதவி. அது எந்த விதத்துல நியாயம்? இந்த ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து தலா 10 லட்சம் வந்து கொடுக்குறதா பேசிட்டு இருந்தாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு 13 லட்சம் ரூபா மொத்தம். இப்படி 10 லட்சம் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறதே முதல் தவறு. அது என்ன கருத்து? என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், அது வேஸ்ட்மா. ராணுவத்தில் செத்தவனுக்கு 1 லட்சம் ரூபா தெரியுங்க. குடிகாரன் குடிச்சிட்டு போயிட்டு அது செத்ததுக்கு அது 10 லட்சம் ரூபா இல்லை, தேவையில்லாத வேலை. இது செத்ததுக்கு அப்புறம் அந்த பணம் வந்து என்ன பிரயோஜனம்? எத்தனை நாள் அந்த பணத்தை வச்சு அவங்க சாப்பிட முடியும்? எத்தனை நாள் அதை வச்சு வாழ்ந்துட முடியும்? நாட்டில் எவ்வளோ நடக்குதுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒழிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். அது கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், நல்ல சாராயமாக இருக்கட்டும், சாராயம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அரசாங்கம் கொடுக்கறது சும்மா அது வேஸ்ட்டு. நான் கள்ளக்குறிச்சி போக மாட்டேன், தப்பாக வச்சு நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுல, டிவி நியூஸில் இதெல்லாம் பார்த்துருப்பேங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து தலா 10 லட்சம் வந்து கொடுக்குறதா பேசிகிட்டு இருந்தாங்க இறந்தவங்க வீட்டுக்கு. 13 லட்சம் ரூபா மொத்தம். இப்போ நான் டெய்லி இங்கே ஒன் ஷாப் காலேஜ் நைட் போய் குடிக்கிறேன், எனக்கு 1 ரூபா வரல. அங்கே குடித்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் 10 லட்சம், பிஜேபி 1 லட்சம், எஸ்டிஐ 2 லட்சம், மற்ற 13 லட்சம் ரூபா. விவசாயி இறந்தால் 2 லட்சம் முடிச்ச கொடுக்குறீங்க, கள்ளச்சாயம் குடித்தா 10 லட்சம், 13 லட்சம்மா நல்லா இருக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கல. நான் கள்ளக்குறிச்சி போக மாட்டேன், தப்பாக வச்சு நினைக்கிறேன். கவர்மெண்ட் நாங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம், நீங்கள் கவர்மெண்ட் கேளுங்க. இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுலன்னா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. அதாவது ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபா தரதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10 லட்சம் ரூபா வந்து இப்படி 10 லட்சம் ரூபா வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறதே முதல் தவறு. அது ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? அவர் போய் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்ததுக்கு நஷ்ட ஈடுக்கு கவர்மெண்ட்டுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அரசாங்கம் வந்து இதை தீவிரமாக இது நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், சரிங்களா? இது இல்லாமல் டாஸ்மார்க் விலையை குறைச்சிடணும். அது குறைச்சா கள்ளச்சாராயம் இருக்காது, சரிங்களா? அதனால் வந்து கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறதெல்லாம் வந்து அரசாங்கம் கொடுக்கறது சும்மா அது வேஸ்ட்டு. அது மாதிரி அதை வந்து இன்னும் கள்ளச்சாராயம் கொடுக்குறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் இதாகிடும். இப்போ வயசானவங்களாம் இருக்கிறாங்க, இறந்து போயிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்து இறந்து போயிட்டால் 10 லட்சம் ரூபா அவங்களால 10 காசு பிரயோஜனம் கிடையாது. வீட்டில் சும்மா இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு 10 லட்சம் ஏன்னா குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. அதனால் அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு முதல்ல வந்து இந்த சாராய கள்ளச்சாராயத்தை ஒழிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டாஸ்மார்க் இருக்கக்கூடிய வந்து மலிவு விலையில் அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு இது விற்கலாம். அது இருந்துச்சுன்னா அந்த கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிடும். ஒழிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டிய வேலையும் கிடையாது, மக்கள் சாகக்கூடிய இதுவும் இல்லாமல் போயிடும். குடிச்சிட்டாங்க, இறந்துருக்காங்க அவங்க. ஆல்ரெடி இறந்தவங்க வந்து 2 பேர் தான், பட் அங்கே போயிட்டு குடிக்க போய் இறந்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. இது வந்து கள்ளச்சாராயத்தினால ஆன விஷயமா? அப்படி தான் செய்தி ஊடகங்கள் அதானே சொல்கிறீங்க, மக்களுக்கு அவங்க சொல்கிறது தானே வெளியே படுத்தும். பட் இறந்தவங்க குடும்பத்துக்குலாம் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்குறதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன கருத்து? என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், அது வேஸ்ட்மா. ராணுவத்தில் சேர்த்தவனுக்கு 1 லட்சம் ரூபா தெரியுங்க. அந்த நாய் குடிக்காரன் குடிச்சிட்டு போயிட்டு அது சேர்த்து அது 10 லட்சம் ரூபா இல்லை, தேவையில்லாத வேலை. இது எவ்வளோ ஜெயலலிதா கொண்ட சிஸ்டம்லாம் நிறைய இருக்குது. தமிழகத்துக்கு தாலி இது கொடுத்தாங்க, படிங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க, பிரசவ குழந்தை பிறந்தவங்களுக்கு 50,000 ரூபா காசு கொடுத்தாங்க, கல்யாணம் ஆகிறவங்களுக்கு தங்க அனுப்பு கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு செத்து போனவங்க 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க, அது முறை தேவையா? அவன் இருந்தானே செத்தா என்ன, சாவரத்துக்கு தானே போய் குடிக்கிறான், அது அவனே தெரிவிக்கிட்டே தானே, அதுக்கு அவன் செத்தே போலமே, தப்பே ஒன்றும் இல்லை. அவன் குடித்த செத்த அவங்க வாழ்கிறது போல சாவது நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால். அதுக்கு இந்த இது வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. 10 லட்சம் ரூபா கொடுத்தா சும்மா இருக்கும் போல போய் குடிச்சிட்டு 10 லட்சம் ரூபா வருதுன்னு சொல்லி செத்துருவாங்க நிறைய பேர். இன்னும் மொத்தத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபா தரேன். 10 லட்சம் ரூபா அந்த குடும்பத்துக்கு ஈடாகுமா? செத்ததுக்கு அப்புறம் அந்த பணம் வந்து என்ன பிரயோஜனம்? எத்தனை நாள் அந்த பணத்தை வச்சு அவங்க சாப்பிட முடியும்? எத்தனை நாள் அதை வச்சு வாழ்ந்துட முடியும்? உசுர் முக்கியமா, பணம் முக்கியமா? உசுரோடு இருந்தால் அவங்க ரொம்ப வருஷம் சம்பாரித்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக அவன் வாழலாம். அவன் கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக குடிக்கலாம். அந்த பணத்தை வச்சு அவன் அந்த பொம்பளை என்ன பண்ணும், பிள்ளைங்களை எப்படி கரை சேர்த்துப்பாங்க? மொத்தத்தையும் அரசாங்கம் க்ளோஸ் பண்ணணும். 10 லட்சம் அவங்களே சம்பாதி
விசாரிச்சிருப்பாங்க பிள்ளையா, உயிர் இருந்தா சொல்லு தப்பு தானே அது, அது மாதிரி பண்ணுறது கலாச்சாரம் இதில் வசத்தக்கலக்கிறது குடிக்கிறது சாவடி. ஏற்கனவே ஒரு பொண்ணு இறந்து போச்சு, படிப்பு எல்லாமே போச்சு அந்த வீட்டில். திருப்பி திருப்பி அந்த கள்ளக்குறிச்சியிலே நடந்தால் அதுங்க போகிற மக்கள் எப்படி நாங்கள் கேட்குறோம் சொல்லு. அது ரொம்ப கஷ்டம். 10 லட்சம்ன்றது ஒரு பெரிய விஷயமாண்ணா, அவங்க சம்பாதிச்சிருவாங்க கோடி கோடியாக, உயிர் இருந்தால் சம்பாதிப்பாங்க. உயிர் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? நீ 10 லட்சம் குத்துனா பிரயோஜனம், 12 லட்சம் குத்துனா பிரயோஜனம், கரெக்டா? அதனால தான் நாட்டில் எவ்வளோ நடக்குதுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்களா? அந்த குடி, அந்த மாதிரி குடியை ஓய்ச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், வேற ஒன்றே இல்லை. குடிக்கிறது போய் தூங்குறது, பொன்னாட்டி பிள்ளைங்களாம் அடிக்கிறது. அப்போ அந்த பொன்னாட்டி பிள்ளைங்க எப்படி பிழைக்கிறது? தாய் வேலைக்கு போகிறா, பொண்ணு வேலைக்கு போகுது, அப்போனால என்ன பிரயோஜனம்? ஒன்றே இல்லை. குடி நிறுத்திட்டா கொஞ்சம் குடும்பம் நல்லா இருக்கும்ல. இப்போ பார்க்க குடிக்காரன் வீடு போடுறேன், காண்டை போடுறான், அதை போடுறான், ஏதோ போடுறானுங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை குடியை குச்சின்னா அதை கிட்னி வந்து போகுது, ஈரில் வந்து போகுது, அதுக்கு ஒரு இம்பேஷன் பார்க்கணும், அதுவும் ஒரு கஷ்டம் தானே சொல்லு. அந்த குடியை நிறுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், தமிழ்நாடே நல்லாயிருக்கும் குடி நிறுத்தினா, வேறு ஒன்றே இல்லை. பொதுவாகவே கலாச்சாரம் என்பதுன்னு இல்லை, மதுவே மொத்தத்துக்கு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன்னா மதுவினால தான் பல வகையான பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சாதாரணமாக எக்ஸாம்பிளாக சொன்னோன்னா, ஒரு விபச்சாரம் செய்ய கூட அவன் தவிர்த்துக்குவான், ஏன்னா அவன் சுயநலம் இருக்கும். ஆனால் மதுவை அறிந்து விட்டால் இது அனைத்துமே நடக்கும், கொலையும் நடக்கும், விபச்சாரமும் நடக்கும், மதுவோட பிரச்சனைகளும் நடக்கும். அதனால் ஒழிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் மது தான். அது கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், நல்ல சாராயமாக இருக்கட்டும், சாராயம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை ஒழிச்சே ஆக வேண்டும். அதுக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கள்ளச்சாராயத்தையும் சரி நல்ல சாராயத்தையும் சரி ஒழிச்சு மக்களோட சுபிட்சமாக வாழ வைக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் அரசாங்கத்துக்கு முக்கியமாக. இப்போ வந்த பயிரில் வந்து கள்ளச்சாராயம், சாராயம் குடிக்கிறவங்க எப்பயுமே சாராயம் குடிக்க போகிறாங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு போய் 10 லட்சம் பணம் கொடுக்குறாரு, அது தகுமா? இல்லாத ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு உதவி, இப்போ ஒரு காடு வச்சு பணம் போட்டால் கூட மக்கள் நல்லா இருப்பாங்க. இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு, ஏழை வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரலாம், இந்த மாதிரி பல உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகிறவங்களுக்கு போய் 10 லட்சம் கொடுக்குறாங்க நிதி உதவி, அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்ப்போம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது வந்து யாருக்குமே ஏற்றுக்க முடியாது. ஆனால் அந்த கட்சியிலானதால இந்த இதை பண்ணுறாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சும்மா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அவங்க கஷ்டக்காரங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு போயிட்டு எப்பயுமே அந்த ஆள் ரெகுலராக குடிக்கிறவங்க தான் அந்த சைடு. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான், அங்கே ரெகுலராக அங்கே சாராய் விற்கிறது தான். எந்த நேரமாக இருந்தாலும் அங்கே போனால் சாராய் பாக்கெட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ரெகுலராக குடிப்பாங்க. எப்பயுமே கள்ளச்சாராயம் அந்த கோர்ட்டுக்கு பின்னாடி கள்ளச்சாராயம் தான் விற்கிறாங்க, நிறையா விற்கிறாங்க. ஏன்னா இவங்க மாமூலம் வாங்கிட்டு கண்டுக்கிறது கிடையாது அந்த ஏரியா பக்கம், சரிங்களா? ஏன்னா இது வந்து கள்ளச்சாராயம் இருக்கிறவங்களா 10 லட்சம் கொடுக்க தேவையில்லை. பிள்ளைங்க இருக்கா, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம், படிக்க வைக்கலாம், அவங்களோருக்கும் வேலை போட்டு தரலாம், அது பண்ணலாம். பட் அதில் வந்து பெண்கள் முத கொண்டு வந்து இறந்துருக்காங்க, பெண்களுக்கு எப்படிமா தெரியாது? இது சாராயமா ஓம வாட்டர்னு சொல்லி குடிச்சங்கிறாங்க. ஒரு பையன் பேசுகிறான், எங்கள் அம்மா இது மாதிரி எனக்கு சாராயம்னு தெரியல, ஓம வாட்டர் குடிச்சிட்டாக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஓம வாட்டர் குடிக்க முடியும்? அந்த பாக்கெட் எடுக்கும்போதே வாடை வரும், நாற்றம் அடிக்குது, அந்த சுமல் அடிக்கும்போது எப்படி ஓம தண்ணீர் குடிக்க முடியும்? அது பெண்களும் சேர்ந்து குடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ 10 லட்சம் உதவி ஆகுது அவங்களுக்காக, அதுதான் உதவி, வேறு ஒன்றும் கிடையாது.